ஹலோ, வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் பொரியல். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? வாணலியில் பாவக்காயை போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா வறுக்கணும், ஃப்ரை பண்ணணும். எப்படி பண்ணுறோன்னு பார்ப்போம். இரும்பு கடாயில் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது ஒரு 10 நிமிஷம் பொறுமையாக செய்யணும். நல்லா வறுத்தாச்சு. நீ இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி வச்சுக்கோ. இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிடுவோம். இந்த எண்ணெயை ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. திருப்பியும் அதே கடாயை அடுப்பில் போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். அந்த எண்ணெயிலேயே செய்யலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ இந்த எண்ணெயில் சோம்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு மூணும் போட்டுக்குவோம். கடுகு, சோம்பு, உளுத்தம்பருப்பு மூணும் போட்டு தாளித்து வெங்காயம் போட்டு வதக்கணும். ஒரு முழு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா செவக்கிற அளவுக்கு வறுக்கணும். இப்ப
இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது கூட இப்போ வறுத்த பாவக்காயை போட்டுக்கலாம். இது கூட கருவேப்பிலை போடணும். இப்போ இது கூட உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மூணும் போடணும். உப்பு தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு பவுலில் மாற்றிடுறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பை பை.